வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் நியூஸ் சேனல் தமிழ். நம்ம தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதிகள் குறைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நமது சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது முடிவெடுந்த கல்வியாண்டு வரையிலும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு சில பாடப்புத்தகங்கள் வால்யூம் 1, வால்யூம் 2 என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் உயிரியல் பாடங்கள் தாவரவியல் விலங்கியல் என 2 பகுதிகளாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தாவரவியல் விலங்கியல் என தனிப்பாடங்களாக படித்த மாணவர்களுக்கு தாவரவியல் 2 புத்தகமாகவும் விலங்கியல் 2 புத்தகமாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. மேலும் வணிகவியல், பொருளாதாரம், வரலாறு போன்ற பாடங்களும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இனி வரும் காலங்களில் மாணவர்களின் சுமையை குறைப்பதற்காக பாடங்கள் குறைக்கப்பட்டு 1 புத்தகமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆனால் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பாடங்கள் தற்போது உள்ள சூழலை தொடரும் எனவும் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வில்லேஜ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.